மனநல மருத்துவமனையில் 6 மாத சிகிச்சை பெற்று வீட்டிற்கு வந்த பாலசுப்பிரமணியன் தற்போது மனைவியை கத்தியால் குத்தியும் பெட்ரோல் ஊற்றி எரித்தும் கொலை செய்திருக்கிறார். அரசு மருத்துவமனையின் செவிலியர் நடுரோட்டில் கணவரால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 வயது சிறுவன் குளத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவத்தில் ஓராண்டுக்கு பிறகு 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டது எப்படி? சிறுவன் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கேரள மாநிலம் விடிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது நஜீப் சுஜிதா தம்பதி. இந்த தம்பதியின் 12 வயது மகன் ஆதில் முகமது அப்பகுதி பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2022 மே மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு தாயாருடன் சென்றிருந்த ஆதில் முகமது மே மாதம் 6ஆம் தேதி திடீரென மாயமானார். மே மாதம் 8ஆம் தேதி திட்டுவிளை அருகே மணத்திட்டை பகுதியில் உள்ள நந்திரிக்குழி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பூதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆதில் முகமதுவின் மரணத்திற்கு திட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன்தான் காரணம் எனவும், அந்த சிறுவன்தான் சம்பவத்தன்று ஆதிலை குளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் என்றும் பெற்றோரும் உறவினர்களும் சந்தேகம் தெரிவித்தனர். புகாரின் பேரில் பூதப்பாண்டி போலீசார் சிறுவனை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இருப்பினும் மரணம் தொடர்பான மர்ம முடிச்சு அவிழாத நிலையே இருந்து வந்தது. இதனிடையே கேரள முதல்வரை ஆதில் முகமதுவின் பெற்றோர் நேரில் சந்தித்து தங்கள் மகனின் மரணம் தொடர்பாக உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவிடுமாறு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஆதில் முகமது மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி அஸ்ராகார்க் மேற்பார்வையில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. ஆதில் முகமதுவை அழைத்துச் சென்ற 14 வயது சிறுவனை சம்பவம் நடைபெற்ற குளத்திற்கு கூட்டுச் சென்று விசாரணை நடத்தினர். காணாமல் போன அன்று ஆதில் முகமது டி ஷர்ட் அணிந்திருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட போது டி ஷர்ட் அணிந்திருக்கவில்லை. காணாமல் போன டி ஷர்ட்டை கண்டுபிடிப்பதை முக்கியமானதாக கருதிய போலீசார் குளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றி சோதனை நடத்தினர். ஆயினும் டி ஷர்ட் கிடைக்கவில்லை. வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேரள அரசு சார்பில் தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்தனர். கடந்த 5 மாத தீவிர விசாரணைக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் ஆதில் முகமது மரணம் தொடர்பாக 14 வயது சிறுவனை தற்பொழுது கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபத்தான இடத்திற்கு அழைத்துச் செல்லுதல், தடயத்தை மறைத்தல், உண்மையை சொல்லாமல் மறைத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீசார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். ஓராண்டிற்கு பிறகு இந்த வழக்கில் சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.